தாமிரபரணி ஆறு கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயர பொதிகை மலையில் தோன்றுவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, வைகை, தாமிரபரணி ஆகிய ஐந்தும் முக்கிய நதிகளாகும். இதில் தமிழ்நாட்டிலேயே தோன்றி தமிழ்நாட்டிலேயே கடலில் சங்கமிக்கும் ஒரே நதி தாமிரபரணி நதிதான். தாமிரபரணிக்கு பச்சையாறு, மணிமுத்தாறு, குற்றாலம் அமைந்துள்ள சித்தாறு, ராமநதி, கடனாநதி, உப்பாறு ஆகிய உபநதிகள் உள்ளன. தாமிரபரணியிலும் உபநதிகளிலும் 37 அணைக்கட்டுகள், 7 நீர்த்தேக்கங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் எந்த ஒரு நதியிலும் இந்த அளவுக்கு அணைக்கட்டுகள் கிடையாது. தாமிரபரணி நீர்பிடிப்பு பகுதிகளில் ஆண்டுக்கு 1082 மில்லிமீட்டர் மழை பெய்கிறது. இதில் 50% கடலில் கலந்து வீணாகிறது. தாமிரபரணி பல இடங்களில் மிக அகலமாக உள்ளது. சீவலப்பேரியில்தான் மிக அகலமாய் உள்ளது. தாமிரபரணி தண்ணீர் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கடனாநதி பகுதியில் கரும்பாக இனிக்கும், சித்தாறு பகுதியில் குளிர்ச்சியாக இருக்கும். முரப்ப நாட்டுக்கு பிறகு பளிர் வெள்ளை நிறமாக மாறிவிடும். தாமிரபரணி நதி வங்கக்கடலில் கலக்கும் இடத்தில் சங்கு தீர்த்தம் இருப்பதால் இந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தம் எடுத்து கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினால் மிகவும் நல்லது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள நிறைய ஆலயங்களுக்கு திருவிழா, கொடைவிழா நடக்கும் போதும் இந்த தீர்த்தத்திலிருந்து தான் தீர்த்தம் எடுத்து செல்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றில் ஒரு முறை நீராடினால் 100,000 தடவை காயத்ரி மந்திரம் ஜெபித்த புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். தாமிரபரணி ஆற்று தண்ணீரில் தாமிரச்சத்தும் மூலிகைகளும் அதிகம் உள்ளன. இதனால்தான் தாமிரபரணியில் நீராடினால் நோய்கள் குணமாகிறது. தாமிரபரணி நதிக்கரையில் நவ கைலாயமும் நவ திருப்பதிகளும் உள்ளன. தமிழ்நாட்டில் வேறு எந்த நதிக்கும் இத்தகைய சிறப்பு இல்லை. ஆழ்வார் திருநகரியில் இருக்கும் நம்மாழ்வார் திருமேனி தாமிரபரணி புனித நீரால் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த தாமிரபரணி ஆறு தற்போது சாக்கடையாக மாறி வருகிறது. கழிவு நீர் கலப்பது, துணிகளை ஆற்றில் விடுவது, குப்பைகளை தண்ணீரில் போடுவது, தொழிற்சாலை கழிவுகளை ஆற்றில் விடுவது என இயற்கை எண்ணெய் நமக்கு தந்த தாமிரபரணி ஆறு மாசு அடைந்து சாக்கடையாக வருகிறது. அடுத்த தலைமுறைக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான்.